ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் த சேம் டைம்ஸ். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து அரபிக் ஃபுட்டு. இந்த நேம் வந்து கப்சா. இது தேவையான பொருள்லாம் நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருள் வந்து பட்டை, இலக்காய், கிராம்பு, ஜீரகம், மிளகு, சாப்பாட்டு எல்லாம் இதெல்லாம் போட்டு வறுத்துங்க. எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டி அரைச்சிருங்க. ரொம்ப மாவாட்டம் அரைக்கக்கூடாது. அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இது இந்தமாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப அரைக்காமல். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச பட்டை, இலக்காய், அந்த மசாலா ஐட்டம் இருக்குல்ல, எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதும் நல்லா வாசனை வரும். அது கூட என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் சூடாகணுன்னே சிக்கனை போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் ரெண்டு தக்காளி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு, அப்புறம் சிக்கனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். அது கூட நீங்கள் அரைச்சி வச்சிங்களா பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் கொஞ்சம் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறது. அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிங்கன்னா நல்லா மசாலாவும் சிக்கன் நல்லா இறங்கியிருக்கும் அந்த மசாலா. அது கூட நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளியும் தக்காளி ஜூஸும் அதை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் மூடி விட்டு நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வர சமயத்தில் வந்து நீங்கள் கழுவி வச்ச அரிசி பாஸ்மதி தான் யூஸ் பண்ணியிருக்கு. அது ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டு தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம், காஞ்ச எலுமிச்சைப்பழம் கடையில் கிடைக்கும், வாங்குங்க. வாங்கி போட்டு இதில் போனீங்கன்னா அதோடைய புளிப்பு கொஞ்சம் இறங்கும் அதில். இப்போ நீங்கள் அரிசியை போட்டு தண்ணி வடிக்கிறதுங்க. நான் தண்ணி வந்து கரெக்டான அளவு இருந்தால் தான் உங்களுக்கு ரைஸ் உதிரியாக கிடைக்கும். அப்புறம் மூடி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் இதோட வேலையே இருக்குது. தண்ணி எல்லாம் வத்துனதுக்கப்புறம் தம் வைங்க. வெயிட்டான பொருள் ஏதாவது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிண்டி கொடுங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அப்போ கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட சார்கோல் கிடையாது, அதனால் என்ன பண்ணுறோம், கட்டையை போட்டு நல்லா எரித்து கறியாக்கி, இது எதுக்குன்னா நம்மளுடைய கப்சா பிரியாணிக்கு வந்து இந்த புகை ஸ்மெல் வேணும். அப்போ தான் கப்சா பிரியாணியுடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கிளாஸில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கறிக்கட்டையை அதை எடுத்து அதை உள்ளே போட்டு நல்லா போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு உள்ளே வச்சு நல்லா டம் போட்டு மூடிடுங்க. ஒரு 15 மினிட் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வாசனை சூப்பராக இருக்கும், பிரியாணியும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு மசாலா கூட நம்ம ஜாயின் பண்ணல, மஞ்சப்பொடி கூட யூஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வராதிங்க.